அனைவருக்கும் வணக்கம். வான் மண்டலத்தில் 360 டிகிரி ரவுண்டாக தானே இருக்குது ராசி மண்டலம். ஏன் வந்து ஜாதகக்கட்டை மட்டும் சதுரமாக போடுறாங்க அப்படின்னு பலருக்கு சந்தேகம் இருக்குது. ஜோதிடம் கற்றவர்கள் வந்து அதை ஆய்வு செய்கிறதுக்கும் மற்றவங்களுக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்கிறதுக்காக வந்தால் குழப்பமில்லாமல் இருக்கிறதுக்கு தான் சதுரமாக ராசி கட்டத்தை வச்சுருக்கோம். அதை பயன்படுத்துகிறோம். நம்ம சூரியனே மற்ற கோள்கள் சுற்றுகிறது என்ற அறிவியல் அடிப்படையில் தான் ஜோதிடமும் பார்க்கப்படுகிறது. இதுதான் அந்த வான் மண்டலத்தில் நம்ம பார்க்குற இந்த 360 டிகிரி ராசி மண்டலம். இதை இப்படியே பயன்படுத்தி கட்டங்களை நிரப்பி நம்மளால் பலன் பார்க்கறது ரொம்ப கஷ்டமான ஒன்று. அதனால தான் இதே மாதிரி சதுரமாக வரைஞ்சி அதில் அந்த ஒரு நபர் பிறந்த நேரத்துக்கு ஜாதக கட்டத்தில் கிரகங்கள் எங்கெங்கே இருக்குன்னு அடவு பண்ணி அதை ஆய்வு பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குது. ஒரு மனிதன் பிறந்த நேரத்தில் வானில் உள்ள கோள்கள் எந்த அளவுக்கு சாதகமாக உள்ளது, எந்த அளவுக்கு பாதகமாக உள்ளது என அறிந்து கொள்ள உதவுவதே ஜாதக கணிதமாகும். பிறந்த ஜாதகத்தில் அவனுக்குரிய பலன்களை தெரிந்து கொள்ளலாமே தவிர பலன்களை மாற்ற முடியாது. இது எப்போதும் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை துணை, குழந்தை பேறு, தொழில் அனைத்தும் ஜாதகத்தின்படியே நடக்கின்றது என்பது உண்மையாகவே இருக்கிறது. ஜாதகத்தில் பலம் பலவீனம் கவனிக்கப்படுகிறது. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.